செய்ய போகிறது வந்து செட்டி நாடு சிக்கன். அதுக்கு தேவையானது ஒரு அரை கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். க்ளீன் பண்ணி மஞ்சள் பொடி போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஏலக்காய், ரெண்டு பட்டை, ரெண்டு லவங்கம், ரெண்டு மராட்டி முக்கு, ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு பிரிஞ்சலை கிள்ளி வச்சுருக்கேன், ரெண்டு வரமிளகா, ஒரு கை சின்ன வெங்காயம், ஒரு கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு கருவேப்பிலை பாருங்கள். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம், போதும் அளவுக்கு போதும். நம்ம ஃபஸ்ட்டு போட போகிறது ஒரு ஏலக்காய், ரெண்டு பட்டை, ரெண்டு லவங்கம், மராட்டி முக்கு, அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சலை ஒன்று, அது பாருங்கள் கிள்ளி கிள்ளி போட்டிருக்கேன்னா. அதுக்கப்புறம் ரெண்டு வரமிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது பாருங்கள் அது ரெண்டு கிளிக்கலாம் போட்டு அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை வச்சுருந்தீங்களா, ஒரு இனுக்கு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் பாருங்க, நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கிக்கின்னு இருக்கிறப்பவே என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்க, ரெண்டு தக்காளி, ஒரு வெங்காயம், இதை என்ன பண்ணியிருக்கேன்னா நான், இந்த மாதிரி பவுலில் அரைச்சி வச்சுருக்கேன். இது ஒரு வெங்காயம், ரெண்டு அளவு தக்காளி தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்க. இதில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது மூணு வச்சுருக்கேன் பாருங்க. இந்த நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயம்லாம் நம்மளுக்கு நடுவில் கடிக்கிறது, சிக்கன் கூட நம்மளுக்கு கடித்து சாப்பிட்றதுக்கு இது நல்லா வதங்குச்சுங்களா, அவ்வளோதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. நல்லா இதை வதக்குங்க. நல்லா வதக்கிக்கிட்டு அப்புறமா சிக்கனை போடுங்க பாருங்க. அரை கிலோ சிக்கன் நல்லா இந்த மாதிரி வதக்குங்க. இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் பாருங்க, மஞ்சப்பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது குழம்பு மிளகா பார்த்துங்க, 1/2 ஸ்பூன் அவ்வளோதான். நல்லா கலருங்க. நல்லா கலரிட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த வெங்காயம் தக்காளி, இது ஒரு வெங்காயம் அளவுக்கு நான் காமிச்சிருக்கீங்களா, ஒரு வெங்காயம் அளவுக்கு அரைச்ச வீடு இதுக்கு நிறைய பட்டை லவங்கம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறைய போடக்கூடாது, அது மாதிரி மைல்டாக தான் போடணும். பாருங்க, ரெண்டு அளவுக்கு தக்காளி, நல்லா கலரி விடுங்க. இதுக்கு நிறைய நீங்கள் தண்ணியெலாம் ஊற்றவே தேவையில்லை, ஒரு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னாலுமே போதும். உங்களுக்கு வந்து இது கிரேவியாக தான் வேணும், நம்ம குழம்பு வைக்கல, கிரேவி தான், கிரேவி அளவுக்கு போதும் பாருங்க.
பாருங்க, கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி அவ்வளோதான். இது நல்லா கொதிக்கட்டும் பாருங்க, சரிங்களா. நல்லா கிரேவி அளவுக்கு எவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்குது பாருங்க. ஏன்னா இது நல்லா கொதித்து எண்ணெய்லாம் நம்ம ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றணும் சொன்னோம் பார்த்தீங்களா, அவ்வளோதான். அந்த எண்ணெய் பாருங்கள் தனியாக பிரிஞ்சு வரும் பாருங்கள். முடி வச்சிடலாமா? இப்போ பாருங்க 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த கிரேவி எப்படி இருக்குன்னு பாருங்க. சொன்னாலுங்க நான் எவ்வளோ அளவுக்கு எண்ணெய் ஊற்றினேன், குறைவாக தானே ஊற்றினேன். இப்போ எல்லாம் 20 நிமிஷம்னா 20 நிமிஷம் மூடியே இருக்கக்கூடாது. நீங்கள் நடுவில் எடுத்து ஒரு 2 டைம் கலரி கலரி விட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். 20 நிமிஷம் மூடி வைனா ஒரேடியாக மூடி வைக்கக்கூடாது. நம்ம கலரி கலரி வச்சு நீ எடுத்தோன்னா இன்னும் நல்லா இருக்கும் பாருங்க. எப்படி வந்துடுச்சு பார்த்தீங்களா, இது கிரேவி. இதுதான் நல்லா அந்த சின்ன வெங்காயெல்லாம் வதங்கி இப்போ நம்மளுக்கு எதுவுமே போட்டது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது பாருங்க. இது நல்லா இருக்கும் பாருங்க, பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும். சாப்பிட்டீங்கன்னா அதை விட ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும் பாருங்க. இப்ப நம்ம கொத்தமல்லி போட்டு இதை இறக்கலாம், பிளேட்ல மாத்திக்கலாம் சரிங்களா. நல்லா எப்படி எண்ணெய் பிரிஞ்சு இருந்திருக்கு பாருங்க. கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கிட்டு பிளேட்ல மாத்திக்கலாம் பாருங்க. இது ரெடி ஆயிடுச்சு, சூப்பரான செட்டிநாட் கிரேவி. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.